ஹாய், ஐம் சிவகுமார் ஃப்ரம் கிரிக்வெஸ் கிரிக்கெட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப பேசிக்காக நிறையா பேட்ஸ்மென்ஸ் ஆஃபனாக ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹெட் ஃபால் ஆகுது. அது ஏன்னா லேக் ஆஃப் பேலன்ஸால். அதுக்கு நம்ம சின்ன சின்ன ட்ரில்ஸ் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ட்ரில் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்லேயே கூட நம்ம நிறையா பண்ணலாம். இப்போ லாக்டவுன் டைமில் வீட்டில் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரில் இருக்குது. இல்லை பேசிக்காக இதை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா புரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரில் என்னென்னா, நம்ம கோன் வச்சு பண்ண போகிறோம். இது என்னென்னா, கிரிக்கெட்டில் வந்து தம் ரூல் நிறையா இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பேசிக் தம் ரூல் வந்து லைன் ஆஃப் த பால் டிஃபென்ஸ், அப்புறம் வந்து பிச் ஆஃப் த பால் வந்து டிரைவ். ஸோ இப்போ நம்ம லைன் ஆஃப் த பால் டிஃபென்ஸ் ஆடும்போது தான் மேஜராக நிறையா வந்து தலை ஃபால் ஆகும். இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம டிரைவுக்கு போகலாம். ஸோ லைன் ஆஃப் த பால் நம்ம பார்க்கலாம். கோன்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க வீட்லேயே. கோன் மேலே ஒரு பால் வச்சுக்கோங்க. பால் வச்சுட்டு வந்து ப்ராப்பர் ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம அந்த 1, 2, 3 சொல்லுவோம். ஸ்டாண்ட்ஸ், பேக் லிஃப்ட் அண்ட் வந்து ஷார்ட்ஸாக வந்து 3. ஸோ 1, 2 பண்ணிட்டதுக்கப்புறம் 3 வந்து டிஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மிடில் ஸ்டெம்ப், லெக் ஸ்டெம்ப், ஆஃப் ஸ்டெம்ப், அது நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் லைன் ஆஃப் த பால் போய்ட்டு நீங்கள் டிஃபென்ஸ் ப்ராப்பராக ஆடுறீங்களா, உங்களோட பேட் வந்து பேட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, கீப்பர்லேருந்து பேட் வருதா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்னா, நீங்கள் வந்து பாலை வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஹெட் டவுனில் இருக்கும், உங்கள் பொசிஷன் கரெக்டாக இருக்கும். பாடி அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க. உங்களோட பாடி அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதிரி இருக்கணும். நீங்கள் டிஃபென்ஸ் ஆடும்போது உங்களோட பாடி போஷர் வந்து 9 மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ட்ரில் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம செகண்ட் ட்ரில்குள்ளே வரும். நம்ம செகண்ட் ட்ரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேர் ட்ரில். இந்த சேர் ட்ரில் எதுக்குன்னா, நம்ம வந்து நார்மலாக நம்ம பேட்டிங் பொசிஷனில் நம்ம பேக் லெக் எப்படி இருக்குமோ, ஹீல் ரைஸ் ஆகி நம்ம டோ மட்டும் தான் நம்ம வந்து கிரீஸ்குள்ளே வச்சு ஆடுவோம். அதே மாதிரி தான் சேரில் வந்து ஹீல் ரைஸ் ஆகி நம்ம டோ வந்து மேலே வச்சு ஆடணும். ஆடும் போது ஸ்ட்ரைட் டிரைவ், ஆஃப் டிரைவ் அண்ட் வந்து ஆன் டிரைவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்மளோட தலை லைட்டாக ஃபால் ஆச்சுனாலே நம்ம வந்து பேலன்ஸ் விட்டுருவோம், நம்ம சேர்லேருந்து கீழே வந்துடுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இது வந்து நம்ம பண்ண போகிறோம். பால் போட சொல்லிட்டு ஆஃப் டிரைவ் போகும்போது தலை ஸ்ட்ரைட்டாக போதா, நீங்கள் வந்து ஒன்ஸ் தலை இடி போனாலே நீங்கள் கீழே விழுந்துருங்க, அப்படி தான் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து தலை ஃபாலாமல் இருக்க நீங்கள் வந்து கான்ஷியஸாக ஆடணும். நீங்கள் போய் ஆடி பார்த்துட்டே இருங்க. ஆன் டிரைவ் நிறையா ஆடுங்க. இதில் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன் டிரைவுக்கு. ஆன் டிரைவ் ஆடிட்டு வந்து என்னோடய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.